தமிழீழ தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் லட்சிய பாதையில் இருந்தும் தமிழ் பேரின மக்கள் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் என இப்புதக வல்லாதிக்கங்களின் துணையோடு எவ்வித போர் மரபையும் பன்னாட்டு விதியையும் பின்பற்றாது கொத்து குண்டுகளையும் நச்சு குண்டுகளையும் வீசி கல்வி கூடங்கள் மருத்துவமனைகள் என எல்லா இடங்களிலும் தாக்குதல் தொடுத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என எல்லோரையும் கொன்றொழித்து சரணடைந்தவர்களையும் கொன்று குவித்து திரு வேல்ராஜ் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் சிங்கள இனவாத அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலக வல்லாதிக்கங்களின் துணையோடு ஈழ நிலத்தில் நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட கோ இனப்படுகொலை நடந்து முடிந்து 13 ஆண்டுகளை கடந்து இன்று மே 18 இனப்படுகொலை நாள். தமிழ் பேரினத்தின் மக்கள் இதயம் முழுக்க வலியோடும் வேதனையோடும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் நம் இன சொந்தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வழியோடு நினைவு கூறுகிற நான். இந்திய அரசும் இலங்கை அரசும் தமிழர் விடுதலை முன்னணியின் தலைவர்களும் கூடி கூடி பேசி பேசி மாகாண சபைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்வில் இருக்கிற தீர்மானங்கள் திட்டங்களை ஆரம்பத்திலே நம்முடைய உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மறுத்து விட்டார்கள், எதிர்த்து விட்டார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களிடத்திலே முறையிட்டு இதை ராஜீவ்காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தி தெரிவித்து விடுங்கள், இது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, இந்த ஒப்பந்தத்தை தமிழீழ மக்கள் தமிழீழ போராளிகள் நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு அத்துமீறி வலுக்கட்டாயமாக அதிகாரத்திலே அதிபர் ஜெயவர்த்தனையோட 1987 ஜூலை 29 ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம் கையெழுத்தாடு. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், என் தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். 13வது சட்ட திருத்தம், 13வது சட்ட திருத்தம் என்று இப்போது பேசுகிறார்கள். 35 ஆண்டுகள் கழித்து தொடங்கிய புள்ளியிலே என் அன்பு பங்காளி வடிவேல் சொல்வதில் மறுபடியும் முதல்ல இருந்தா என்று. அதனால்தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு, அதனால்தான் ஐபிகே வருது, அதனால்தான் அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் வருது, அதனால்தான் இந்த நிலத்திலே அமரர் ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் நிகழ்ந்தது, அதனால்தான் இவ்வளவு பெரிய போர் பின்னடைவு, இவ்வளவு பெரிய அழிவு நிகழ்ந்தது. ஒரே ஒரு கையெழுத்து தமிழன் தலையெழுத்தை மாற்றி விட்டது. பெருமக்களே, அறிவார்ந்த தமிழ் சம்பந்தகத்தின் பிள்ளைகளை கவனத்தில் வைத்து சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருக்கிறார்கள். மறுபடியும் தலைவர் மறுக்கிறார், அதிபரும் அதிபரும் கையெழுத்திட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதில் கையெழுத்து போடு என்று பிரபாகரன் என்கிறவர் ஒருவர் இடத்துல திணிக்கிறார். அவர் மறுக்கிறார். அந்த ஒப்பந்தம்
இந்திய நலன் இந்திய பாதுகாப்பை கருவியே போடப்படுகிறது. தமிழ் தேசியத்தின் உரிமை அதன் விடுதலை, தமிழ் தேசியத்தின் பாதுகாப்பு, அதை பற்றி கவலையப்படல, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய பாதுகாப்பிற்காக தமிழ் பேரின மக்களை, தமிழ் தேசிய மக்களை, குறிப்பாக தமிழின மக்களை பழிய இந்திய நாடு தயாராயிருச்சு. பதிமூணாவது சட்டத்திருத்தம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது. அதற்கு முன்பே நம்முடைய அண்ணன், நீங்க பார்த்திருக்கீங்க ஆவணப்படத்தில், நம்முடைய அண்ணன் திலீபன் அவர்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதத்தினர். அதுல ஒரு கோரிக்கை திட்டமிட்டு தமிழர் நிலப்பரப்பில் தமிழீழ பகுதியிலே சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிங்கள அரசு, அதை தடுக்க வேண்டும் இந்திய அரசு தலையிட்டு. இதுதான் ஒரு கோரிக்கை. அதுல ஒரு கோரிக்கை, அன்னைக்கு படை இருந்தது, தலைவன் இருந்தால் கையிலே கைவி இருந்தது, அப்போதும் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நமது தாய் நிலத்திலே நகர்ந்து கொண்டிருந்தது. அன்னைக்கு இன்னைக்கு படையும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அப்ப எப்படி திட்டமிட, எப்படி குடியேற்றம் நிகழும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை நிலப்பரப்பில் இணைச்சு என்ன இருக்கு? என்கிட்ட நிலமா நில உரிமையும் இல்லை, என்னை தற்காத்துக்கிற காவல் உரிமையும் இல்லை. அப்ப நிலத்தை இணைத்து என்ன போகிறது? 250,000 ராணுவ வீரர்கள் என்றால் 200,000 பேர் என் தாயிலம் தமிழகத்தில் தான் இருக்கிறான் நிற்கிறான் ராணுவ வீரர்கள். அங்கே திட்டமிட்டு ராணுவ முகாம்கள், ராணுவ குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்கிற போது இந்த மாகாணங்களை இணைத்து எனக்கு வரப்போகிற நன்மை என்ன உலகத்திலே என்ன நடக்கிறது? 13வது சரத்து இதை வலியுறுத்துது. சரி, இணைத்து தமிழர் பிரதேசம் என்று பிரகடனப்படுத்துவீர்களா, பேரறிவிப்பு செய்வீர்களா? இல்லை, நடக்க போறது இல்லை. அதில் 15வது சரத்து அதே ஒப்பந்தத்தில், ராஜீவ் ஜெயத்தின் ஒப்பந்தத்தில் 15வது வரை என்ன சொல்லுது? முழு அதிகாரம் ஆளுநருக்கு என்று சொல்லுது. ஆளுநரை யார் நியமிப்பா? இலங்கை அதிபர். இலங்கை அதிபராக யார் வர முடியும்? சிங்களன். அவன் யாரை நியமிப்பான்? சிங்கள ஆளுநர். முழு அதிகாரத்தை சிங்கள ஆளுநருக்கு கொடுத்துட்டு நான் அங்கு என்ன செய்வது உலகத்திலே? என்ன செய்வது? இதற்காக வாய்களவு நாள் போராடினோம், இதற்காக இத்தனை உயிர்களை நாங்கள் இழந்தோம். அடிப்படை தெரியாமல் 13வது சட்ட திருத்தம், 13வது சட்ட திருத்தம் முதல்ல இங்கே வா, சட்டம் என்னன்னு சொல்ல அப்புறம் திருத்தத்தை பத்தி பேசுறாங்க. சட்டம் என்ன? தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இவர்கள் உண்மையிலேயே நினைப்பார்களே, ஆனால் முதலில் செய்ய வேண்டியது தமிழீழ தேசிய ராணுவமான விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற தடையை நீக்கணும். நீ பேனர் யூஸ் பண்ணு, தடையை நீக்கு. மீதியை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பார்த்துட்டு போ. தடையை நீக்கு நீ முதல்ல. நீ உண்மையிலேயே எங்களுக்கு நல்லது செய்வதா என்று நினைத்தால் விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குங்கள். பெருமக்களே நீக்குங்கள். நாம் கேட்கும் போது நம்ம ஏளனமாக நம்மளை பார்த்து சிரிப்பார்கள். இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு எதற்கு தடை நீக்கம் அப்படின்னு, இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை? எப்படி தரிசு நிலத்துக்கு எதற்காக வேலி, எதற்காக வேலி? எப்படி நாங்கள் இந்த தடையை நீ நீப்பது எங்களை பார்த்து இன்னும் அஞ்சுகிறாய், அச்சப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே ஏன் இதற்காக தடை நீக்க சொல்றோம்? ஒரு தொன்மை இனம், நாட்டின் பிரதம அமைச்சர் கூட சொல்கிறார், உலகின் உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம், அது இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று சொல்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தொன்மையிலி மொழியின் இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களை உலக அரங்கில் நீங்கள் அவமானப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த தடை தமிழ் தேசிய மக்களை அவமதிக்கிறது. என் தங்கை கற்பிணி பெண்ணாக இருந்தாலும் சரி, என் அக்கா கைக்குழந்தையோடு வந்தாலும் சரி, எங்களை பயங்கரவாதிகளாக
தீவிரவாதிகளாக பார்க்கிற போக்கு இந்த நாட்டிலும் சரி உலகில் எந்த நாட்டிலும் இருக்கிறது. எத்தனை நாடுகளின் சிறையிலே இந்தோனேசியா மலேசியா எந்த எத்தனை நாடுகளில் என் இன மக்கள் சிறைக்குள்ளே இன்னும் கிடந்து வாடுகிறார்கள். வீட்டை இழந்து நாட்டை இழந்து வாழ வழி இல்லாத ஏழைகளாக இடம்பெறுகிற எண்களை இந்த நாடுகள் ஏற்க மறுப்பதற்கு காரணம் இந்த தடைதான். இந்த தடைதான் வீட்டை இழந்தாச்சு நாட்டை இழந்தாச்சு போர்ல காயம்பட்டு கால் போயிடுச்சு கை போயிடுச்சு நிலத்தை அவை எடுத்துக்கிட்டா ஒன்னும் வாழ வழி இல்லை. சரி ஒரு கடை வச்சுக்கலாம் இருந்து மாடு வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு ஆடு வாங்கி வளர்த்துக்கலாம் என்றால் காசு இல்லை. அந்த காசை உலகெங்கும் பறை வாழ்கிற தமிழ் மக்கள் சேகரித்து கொடுக்கலாம் என்றால் பணத்தை சேகரிக்க முடியாது. காரணம் இந்த தடை. காசு வச்சிருச்சால் விடுதலை புலிகள் மறு கட்டமைப்பை செய்வதற்கு காசு வச்சிருக்கிறார்கள் என்று இந்த தடை எங்கள் மீது பழிபோடுகிறது. என்னுடைய கடல் சீட்டு முடக்கத்திற்கு காரணம் இந்த தடைதான். எந்த நாட்டிற்கும் நான் நுழைய முடியாததற்கு காரணம் இந்த தடைதான். இந்த தடைதான் அவராது படை வச்சிருந்தார் துப்பாக்கி வச்சிருந்தார் அவரை பார்த்து பயந்து சரி என்னை பார்த்து என்ன என்னையும் அவரை பார்த்து பயந்தே சரி என்னை பார்த்து என் பயப்படல பேச விடு நீங்க பெரிய கருத்து சுதந்திர ஆளாச்ச பேச விடு அமெரிக்கால பேச விடு ஆஸ்திரேலியா பேச விடு பேச விடு பெரிய இங்கிலாந்து பேச விடு பேச விடு என்னைய விடு ஒரு ஆறு மாசம் விடு அந்த தடையை நீக்காமல் நீங்க பேசி பயணம் இருக்குது. உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நீங்க நல்ல செய்யணுமா ஈழத்தமிழ் மக்களுக்கு நீங்க ஒன்னே திருப்பி இங்கே வாழ்கிற என் தமிழ் மக்களுக்கான உரிமை வாழ்வாதாரத்தை மீட்பதற்கு கச்சத்தீவை திருப்பி அதுக்கு துணிவு இருக்கா துணிவு இருக்கா இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இதையே பேசு கொடுத்தது கொடுத்தது தான் அப்ப தெரியும். எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எவ்வளவோ இருக்குது நீங்க அதை விட்டுட்டு அங்கு போய் உட்கார்ந்துட்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை சிவன் கோயிலை முருகன் கோயிலை இடித்து தரமட்டமாக்கிட்டு புத்தர்களை கட்டிக்கிட்டு தான் வாய முடிவு பேசாம இருக்கிறீங்க கேட்க முடியல. உங்கள் கோட்பாடு என்ன சிங்களன் இந்து அவன் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு போய்விட்டான் ஆனால் இவர் பௌத்தர்களும் இந்துக்கள் தான் புத்திஸ்டால் இந்து இவர்கள் கோட்பாடு. இலங்கையில் வாழ்கிற பௌத்தர்கள் இந்துக்கள் என்றால் அப்ப சீனாவிலையும் ஜப்பானிலும் வாழ்கிற பௌத்தர்கள் இந்துக்களா அது பதில் வச்சிருக்க வைத்தியக்கார பேருக்கு நாட்டை கொடுத்து நம்ம படுற பாடு இருக்க நான் கேட்கறது பதில் சொல்லு இலங்கையில் வாழ்கிற பௌத்தன் சிங்களன் உனக்கு இந்து சரி விடு எங்களை நீ இந்துக்களாக ஏற்கல நாங்கள் இந்துக்கள் இல்ல நாங்கள் சைவர்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள் சரி விடு எங்க சமயம் வேற நீ கையெழுத்து போட்டு எங்களை இந்து வாங்கிட்ட ஆக்கிட்ட சரி விடு சிவத்திலிருந்து வந்தவனுக்கு நீ குடியுரிமை கொடுத்திருக்கிற வணிக வளாகம் கட்டி கொடுத்திருக்கிற கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிற திரையரங்கு கட்டி கொடுத்திருக்கிற விளையாட்டு திடல் கொடுத்திருக்கிற எல்லாம் கொடுத்திருக்கிற இப்ப நீ என்ன இன்னும் சொல்லி இல்ல நான் சாழ்ந்தது எங்க இருந்த எந்த சந்துக்குள்ள போயிருந்த சரி இப்ப நான் 35 ஆண்டுகளா இந்த நிலத்தில் வந்து நிக்கிறேன்ல எனக்கு எதற்காக குடியுரிமை தர மறுக்கிறேன் கேட்டால் சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் என்கிறீர்கள் சட்டத்தை மீறி நான் குடியேறும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் எனக்கு ஏன் நேர்ந்திருக்கிற இத்தனை துயரத்திற்கும் துன்பத்திற்கும் கொடுமைக்கும் காரணம் இந்திய நாடு இதை மறுக்க முடியுமா காரணம் நீங்கள் நீங்கள் மட்டும் தலையிடாவிட்டால் தனித்தமிழ் இளம் பிறந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருந்தது சண்டை எனக்கு அவனுக்குன்னா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுது நீ அங்கிருந்து தூர நின்று கைகட்டிட்டு பேசாம கைகட்டி வேடிக்கை பார்க்கறது நீ யார் உள்ள வர நீ எதுக்காக வந்த
நீ இந்திய நாட்டின் பாதுகாப்பு என்றுதான் வந்த உன்கிட்ட இருக்கா பாதுகாப்பு இப்போ இருக்கா முழுக்க சீனனின் பிடியில் இருக்குது இலங்கை நீ வாயிறக்க முடியல ஒன்னும் பேச முடியல உன்னால என் தலைவனிடத்தில் நாடு இருந்தால் தனித்தமிழ சோசலிச குடியரசு மலர்ந்திருந்தால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் போல இந்தியாவிற்கு தமிழீழ நாடு இருந்திருக்கும் தந்தையின் விரலை பிடித்து நடக்கிற செல்ல மகன் போல என்னுடைய தலைவனின் நாடு தமிழீழம் இந்தியா என்ற தந்தையர் நாட்டின் விரலை பிடித்துக் கொண்டு நடந்திருக்கும் ஒரு தொலைநோக்கு இல்லை ஒரு தூர பார்வை இல்லை உங்களை நம்பி பயனில்லை நான் உங்களை கட்சி தீவு வீட்டுல நீங்க மீட்டு கொடுப்பீங்களா நான் நம்பி இல்லை நீ வந்தவன் எனக்கு தான் கெஞ்சணும் எனக்கு தான் கெஞ்சணும் அதை ஏதோ பேசிருப்பாங்க ஒரு சின்ன பையன் ஆர்வத்தில் ஏதோ பேசுவாங்க அப்படித்தான் தொடக்கத்திலிருந்து நீ நினைச்சா இவெல்லாம் ஒரு ஆளா இப்ப நான் மட்டும்தான் உனக்கு ஆளா தெரியுறேன் தம்பி நாங்க சாதாரண தலைவனின் வளர்ப்புகள் இல்லை தம்பி எங்களுக்கு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை விளை தலையானாலும் தயக்கமின்றி தரும் மலர்மானைக்கு கழுத்தை நீட்டுவதை போல மரண கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்று எங்கள் தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்ததை போல துணிந்து நீட்டில நீட்டியவன் என் பாட்டன் மருதிரவர்கள் என் பாட்டன் தீரன் சின்னமலை நீட்டினான் பெரிய பாட்டன் தூக்கில நிற்கும் போது ஏழு வயசு பையன் பக்கத்தில் தூக்கில நிற்கிறான் ஏழு வயசு பையன் அவன் இந்த மண்ணின் விடுதலைக்காக தூக்கிடுதுன்னா பெரியவர் கேட்கிறார் வெள்ளக்காரன் டே நானாவது உன்னை எதிர்த்து சண்டை போட்டேன் போர் செஞ்சேன் என்னை தூக்கில விடுறா இந்த ஏழு வயசு பையன் என்னடா செஞ்சான்னு கேட்கிறார் கல்லே இல்லாமல் தூக்கில் போட்டார்கள் இவர்கள் சீமா என்னடா செஞ்சான் சாதிச்சாங்க என் பாட்டனை தூக்கில் போட்டேன் நீ சிறையில் போட்டு சித்திரவதை பண்ண ஆனால் நான் வீரத்தமிழ் முன்னணி ஆரம்பிச்சு லண்டனில் அதே பாட்டை மருந்து வண்டிக்கு பதாக வச்சேன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு வச்சேன் தீரன் சின்னமலைக்கு வச்சேன் வெள்ளக்காரர்கள்லாம் வந்து பார்த்துட்டு என் பாட்டைங்களோட பக்கத்துலேருந்து தன்படம் எடுத்துகிட்டு போவான் அதான்டா அதான் நாங்கள் சாதிச்சது எவரை நீ வந்து தூக்கில் போட்டி அவருக்கு பக்கத்துலேருந்து படம் எடுத்துகிட்டு போகிற நிலைமைக்கு அழகிட்டன்ல உன்னை இங்க இந்திய நாடு நமக்கு செய்த மூன்று பெரிய துரோக ஒப்பந்தங்கள் இது என்பதை என் தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும் இது மிகப்பெரிய சரிவை நம்ம இனத்திற்கு தந்துட்டு பெரிய பின்னடைவை தந்துட்டு மீள எழ முடியாத ஒரு பெரும் நெருக்கடியை நமக்கு தந்துட்டு இப்ப வரைக்கும் அந்த சுமையை நம்ம மேல வச்சிருக்கோம் அதான் விடுதலை புலிகள் மீதான தடை இன்னைக்கு வரைக்கும் தலைவர் படத்தை காட்டினா ஒரு வலைவெளியில் வந்துருச்சுன்னா உடனே புகார் அடித்து அதை நிறுத்திடலாம் இப்போ எதுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன் இவங்க எடுக்க மாட்டாங்க எடுத்தால் போட மாட்டாங்க அவர் காட்டி வச்சுருக்க பையனுக்கு அதனால் அது வீரத்தை விட விவேகமும் முக்கியமாக இருபது நாடுகளை எதிர்நொன்று நின்ற மாபெரும் தலைவன் பிரபாகரின் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பலர் அற்ப பலர் சும்மா போட்டதே பேசிக்கிட்டு காலத்தை நேரத்தை விரிச்சிருக்காரு களம் உனக்கு தயாராகிருக்கு காத்திருக்குது 24 பாராளுமன்ற தேர்தல் 20 பெண்களுக்கு வாய்ப்பு 20 ஆண்களுக்கு வாய்ப்பு தனித்து போட்டியா ஆண் தனித்து தான் போட்டி இருபத்தாறுல போட்டி அப்பவும் தனிச்சுதான் போட்டி எத்தனை தேர்தல் வந்தாலும் எப்போது வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் போட்டி
அதுல ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. நமக்கு இருக்கிற சிக்கல் வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு பெரிய கலாச்சாரத்தை இவர்கள் அது ஒரு கலா பண்பாடா உருவாக்கிட்டாங்க. அது அது இல்லைன்னா வெல்ல முடியாது. தேர்தல் என்றாலே வாக்குக்கு பணம் தான். பணம் இருந்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம். அதாவது தொகுதி இந்த தொகுதி இப்ப நாங்குநேரியா அல்லது தூத்துக்குடியா அதுக்கு என்ன விலை? ஈரோடு கிழக்கா அதுக்கு விலை? அது இடைத்தேர்தலாக கூடுதலா இருக்கு. 400 கோடி 200 கோடி ஆகுது. பொதுத்தேர்தல் 150 கோடி 200 கோடி அப்படி அப்படி அதுல முடிக்கிறாங்க. அப்ப வாக்குக்கு பணம் கொடுக்கிற ஒரு ஒரு முறை இருக்கிற வரை இந்த நாட்டில் ஊழல் லஞ்ச ஒழிப்பு என்பது சாத்தியமாகாது. ஊழல் லஞ்சத்திற்கான விதையே அங்குதான் ஊந்தப்படுது. அதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு இன்னொரு மோசடி இருக்குது. இந்த வாக்கு எந்திரம், வாக்கு எந்திரம் நீங்க நல்லா கவனிங்க. நீட்டு தேர்வு எழுத போற நம்ம பிள்ளைகள் மூக்குத்தியை கலட்டிடுறாங்க, தோடை கலட்டிடுறாங்க, ஒரு சின்ன தொங்கட்டா மட்டும்தான் கலட்டிடுறாங்க. காரணம் அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்றாங்க. தலைமுடியை விரிச்சு விடுறாங்க. உள்ளாடைகளை கலட்டிடுறாங்க. நம்ம பிள்ளைகள் தேர்வுக்கு போகும்போது நல்ல அமைதியான மனநிலையில படித்ததெல்லாம் நினைவில் தக்க வைத்துக் கொண்டு போய் எழுதணுங்கிறதா அது. ஆனால் அந்த வாசல்ல வச்சு இவ்வளவு சித்திரவதைகளை செஞ்சு உள்ளாண்டோம்னா என்ன மனநிலையை நம்ம பிள்ளைகள் போய் தேர்வெழுது? யோசிச்சு பாருங்க. ஒரு சுடிதார் இதுவரைக்கும் கை வச்சிருந்து போட்டு இதோட வெட்டி விடுறாங்க, தலைமுடியை வைத்து விடுறாங்க. இப்ப ஒரு கேள்வி என்னது? சீக்கிய மாணவர்கள் சீக்கியர்கள் நீட்டெழுத வருகிற போது நீங்கள் அவர் தலைப்பாகையை கலட்டி விடுவீங்களா? அதுக்கு துணிவு இருக்கா? அதுக்கு இருக்கா? இந்தியாவில் எத்தனையோ நீட் தேர்வு மையங்கள் இருக்குது. அதுல எந்த மாநிலத்திலேயாவது நீட் தேர்வு மையத்தில் இந்த சித்திரவதை நடக்குதா? இந்திய நாட்டின் மருத்துவ தரத்தை உயர்த்துவதற்கு சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் வந்தது? இந்த தேர்வை நடத்துகிற ஒப்பந்தத்தை அமெரிக்க தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக் நிறுவனத்திற்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்தது? எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள், பின்தங்கிய சிற்றூர்களில் இருந்து வருகிற மக்கள் மருத்துவம் படிப்பது என்பதை கனவாக்கி விட்டார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ் கூட இருந்து கையெழுத்திட்டு அதை ஆதரித்து அதுக்கு கடிதம் எழுதி வரவேற்றவர்கள் யாரு? திமுக. இவர்கள் பெற்று பேரவைத்தார்கள். பாரதிய ஜனதாவும் மோடியும் வளர்க்கிறார்கள். அவ்வளவுதான். சிஏஏ, என்ஆர்சி, ஜிஎஸ்டி, நீட், இந்த எல்லா கர்மாந்திரத்தையும் கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் அதை செயல்படுத்துகிறார். கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவை நாங்கள் ஊழலை வைத்து வைத்து விட்டோம். ஊழலை பற்றி பேச காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு துளி நேர்மை இருக்க? ஒரு தகுதி இருக்க? உங்க ஆட்சியை வீழ்த்தியதே நீங்க 10 ஆண்டுகள் செய்து சகிக்க முடியாத ஊழலால் தான் தூக்கி போட்டா மக்கள். வெளிப்படையாக பேசுவதென்றால் பாரதிய ஜனதாவின் தோல்விக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருந்த இடஒதுக்கீடை நாங்கள் எடுத்து விடுவோம், உங்களுக்கு கொடுத்து விடுவோம் சொன்னதுனால மொத்த பேரும் தூக்கி மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு போட இருந்த அவர்கள் மொத்த வகையும் காங்கிரஸுக்கு போட்டா அதனால அடிச்சுட்டு. இதான் நடந்தது. இதுல ஊழல்னா என்ன ஊழல்? இப்ப நீங்க செஞ்ச ஊழலுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? எங்களுக்கு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு எவன் இருந்தாலும் ஒண்ணுதான். இவன் வந்தாலும் மேகதால அணை கட்டுவோமா, அவன் வந்தாலும் கட்டுவோமா, இவன் வந்தாலும் காதல தண்ணி இல்லையா, அவன் வந்தாலும் காதல தண்ணி இல்லையா, அப்ப எவன் வந்தா எங்களுக்கு என்ன? நாங்க வந்தா எங்களுக்கு நல்லது. நீ சொல்லு, ஒரு சொத்து தண்ணீர் காவிரில இல்ல எந்திரி அந்த நீர் பழுப்பு நல்ல கரையில போய் நின்றுட்டு ஒரு யூனிட் மின்சாரம் அவனுக்கு கிடையாது. இது மத்திய அரசு ப்ராப்பர்ட்டி. இங்க வா, அந்த அரசு இங்குதான். அது என்ன? ஏன் வளம் எல்லாருக்கும் சொந்தம், அவை வளம் அவனுக்கு சொந்தம், என்ன கதை இது? ஒரு அரசு நாட்டை ஆளுது, ஒரு அறிவு கருவறையாக இருக்கிற பள்ளிக்கூடம் அதை புனரமைக்க முடியல. இடிஞ்சு விடுகிற நிலைமையில 10,000-க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது.
அந்த பள்ளி கூடங்களை ஒண்ணும் செய்ய முடியல, எடுத்துக்கட்ட முடியல, காசு இல்ல. தலைமை ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் அங்க அந்த பகுதியில் இருக்க கொடையாளர்கள்ட்ட தாளாளர்கள்ட்ட காசை வாங்கி நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை புனரமைத்துக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காசு ஆனால் 180 கோடி 200 கோடியில் சமாதி, 81 கோடியில் பேனா, இதெல்லாம் எங்க இருந்து காசு? இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி சமூகம், உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்க கேட்க முடியாது. இந்த கொடுமையை தகர்க்கிறதுக்கு, இதை மாற்றுறதுக்கு கட்சி ஆட்சிகளால் ஒண்ணும் பண்ண முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். தொலை தூரத்திலிருந்து, ரொம்ப தூரத்திலிருந்து என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உறவுகள் வந்துருக்கீங்க. சீக்கிரம் போறது நல்லது. சாப்பாடு உங்க எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. கடன் முடிவுல எது கிடைக்குதோ சாப்பிட்டு பத்திரமா பயணம் பண்ணி ஊர்ல போய் சேருங்க. ஜூன் 13 இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. முதல் தொடக்கம் கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி. அதுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தா தீர்த்துக்கிறீங்க. இன்னும் வந்து பஞ்சாயத்து பண்றவங்க வைக்காதீங்க. நாட்டுக்கு தலைவர் ஆகிறதுக்கு நாட்டாமை ஆகிறதுலே காலத்தை ஓட்டுறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனால தொடர்ச்சியாக ஆகஸ்டுக்குள்ள எல்லாம் முடிச்சு நம்ம களத்தை தயார் பண்ணி வேட்பாளர்கள் எல்லாம் தேர்வு பண்ணி தேர்வு செஞ்சுட்டு நம்ம டிசம்பர்ல பொதுக்குழு கூடுறோம். அதிலே கட்சியினுடைய சட்ட விதிகளை வெளியிடுறோம். அதுபடிதான் நீங்க நடக்கணும். ஆங்கிலத்தில் பயிலாங்கிறாங்க வெளியே. அதுக்கப்புறம் ஜனவரியிலிருந்து தேர்தல் பரப்புரையை ஆரம்பிப்போம். அதுக்குள்ளேயே தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால நமக்கு எது இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்கொள்வோம். அப்படியே இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கட்சி கூட்டங்கள் நடக்கும்போது உள்ளரங்கோ பொதுக்கூட்டமோ எந்த சிறுமிகளோ பெருமிகளோ கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதியேற்பு அண்ணன் படிக்கிறேன். அதை எல்லாரும் உள்வாங்கிக் கொள்ளுங்க. அது ஒளியாகவும் நான் வெளியிடுறேன். நீங்க ஒவ்வொருவரும் அதை பண்ணணும். இந்த உறுதிக்கு ஏற்ப நீங்க இயங்கணும். எல்லோரும் எழுந்து நின்று உங்க இதயத்தின் மீது கையை வைத்து இந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளும். உறுதியேற்பு எமக்கு உயிர் தந்த தாயின் மீதும், உயிரான தமிழின் மீதும், எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் தலைவர் பிரபாகரன் மீதும், இம்மொழி காக்கவும் இனம் காக்கவும் இன்னுயிரை இந்த வீர மரபர்களின் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறோம். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கோ ஆள் மாற்றத்திற்கோ வந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். நாம் தமிழர் என்பது தமிழ் தேசியத்தின் அரசியல் பெரும் குடும்பம். இங்கு நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற எண்ணத்திற்கே இடம் இல்லை. தாண்மையை தள்ளி வைப்போம், தமிழே முதன்மை என்று சொல்லி வைப்போம். எவர் ஒருவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி களத்திலே உழைக்கின்றாரோ அவரே இந்த புரட்சிகர அரசியல் படையில் தளபதியாகிற தகுதியை பெறுவார். சகோதரத்துவம், சமத்துவம், பேரன்பு, பெரும் மதிப்பு, முழுமையான ஈடுபாடு, கடுமையான உழைப்பு, இதை எங்கள் இதய சுவற்றில் எழுதி வைத்து நாதோறும் வாசிப்போம்.
இதையே உயர்ந்த கொள்கையாக நேசிப்போம். உடலினை உறுதி செய்வோம், அறிவை விரிவாக்குவோம், கொள்கை வகுத்து நிற்போம், கூடி செயல் செய்ய பழகுவோம். கட்சியின் வளர்ச்சி ஒன்றே எம் லட்சியத்தை அடைய இறுதி வாய்ப்பு என்று உணர்ந்து உறவாக இணைந்து அரும்பாடாற்றுவோம். எம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை எமது வெற்றி அதை சொல்லும். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். புலிகள் சிந்திய குருதி ஈழம் மீட்பது உறுதி. நாம் தமிழர். நன்றி, வணக்கம், மறுபடியும்.